ஷாப்பில் 40 வருஷம் ஏன் சேல் ஆகும். பேர் உங்களுக்கு 30 ருபீஸ் தான் வரும். ஃபிஷர்ஸும் ஃபுல்லாகவே இம்போர்ட் தான், பேங்காக்கு இந்த மாதிரி இந்தோனேஷியாவில் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுறோம். இதுமாதிரி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க, அல்பின் டால்ஃபின் ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் தான் இது. F1 கிரேட் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு, எங்கேயும் கிடைக்காது நமக்கு மட்டும், நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கும். இது இன்னொன்று மடகாஸ்கர் ரெயின்போன்ட்டு, இது ஸ்பெஷல் இம்போர்ட்டட் வெரைட்டி. சைஸ் 1 ஃபீட் வரைக்கும் வளரும். இது 800 லெபனீஸ் 850 ருபீஸ் வரும். இது கோல்டன் நட்ஸ் கார்டமன் ஏஞ்சல். இது வந்து இது சேம் சைஸ் லிஸ்ட்டில் தான் போடணும், நேற்றாகவும் பண்ணுவோம், பட் இன்னொரு ஃபுல்லாக செட் ஆகலை. நீங்கள் இப்போ பார்க்குற வெரைட்டிஸ் வந்து சும்மா 50% தான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்களுடைய சூப்பரான கடைக்கு வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் வேல்ட் நேற்று ஓப்பன் பண்ணாங்களாம். ஸோ பார்க்கவே டேங்க்லாம் பல பல இருந்துச்சு. அதனால் நீங்கள் டக்குனு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக ஆக்சசரிஸ்க்காக. அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகணும்னா நம்ம அதையும் வந்து பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அரோவானா, அதுக்கப்புறம் இந்த பிளாக் கோஸ்ட் இதெல்லாம் இருக்காது. மட்டும் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் ஃபிஷஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு போய் இதெல்லாம் வந்துட்டு எப்படி பார்த்துக்கணும், இல்லை என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது, ப்ரைஸ் என்ன அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. இப்போ வந்து நம்ம அக்வாட்டிக் வேர்ல்டோட ஓனர்கிட்ட தான் இருக்கோம். என்னடா பார்க்கவே சின்ன பையன் மாதிரி இருக்காருன்னு பார்த்தேன். பட் ஆனால் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. உங்கள் அப்பா ஆல்ரெடி வந்து அங்கே வந்து ஸ்வாதி அக்வாரியம் வச்சுருக்காங்களா? ஸ்வாதி அக்வாரியம் வச்சுருக்காங்களா? சூப்பராக. எப்போ ஓப்பன் பண்ணுங்க? ஒரு 2 டேஸ் தான் ஆச்சு, நேற்றாகவும் பண்ணோம், பட் இன்னும் ஃபுல்லாக செட் ஆகலை. நீங்கள் இப்போ பார்க்குற வெரைட்டிஸ் வந்து சும்மா 50% தான். 50% தான். நீங்கள் இன்னும் 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது, இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது மேலே ரெடி ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் ஒரு 2 to 3 டேஸ் ரெடி ஆகிடும். கம்ப்ளீட் அக்சரிஸ் இம்போர்ட்டட் அக்சரிஸ் எல்லாமே நாங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறோம் சைனாலேருந்து. ஓகே, ஃபிஷ்ஷை தாண்டி ஆமாம் ஆமாம் அக்சரிஸ் இம்போர்ட் பண்ணுறோம். ஃபிஷர்ஸும் ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் தான், பேங்காக்கு இந்த மாதிரி இந்தோனேஷியாவில் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் டேட்காக இப்போ சீக்கிரம் தான் ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னும் 3 டேஸ் 4 டேஸில் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஸோ என்ன ஃபிஷஸ்லாம் கிடைக்கும்? ஃப்ரெஷ்ஷோட பீசஸ் எல்லாமே இது இது வந்து அரேஞ்ச் பண்ணலாம். எங்கள்கிட்ட இல்லைனாலும் நான் இது வந்து அரேஞ்ச் பண்ணி தருவேன், இம்போர்ட் பண்ணி தருவேன் கண்டிப்பாக. ஆக்சுவலி இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பல வளர்ந்துச்சு டேங்க்லாம். ஸோ அதனால் வந்தோம், எனக்கு தெரியாது மேலே அக்சசரிஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்தோடனே நம்ம அதையும் சேர்த்து கவர் பண்ணுவோம். ஸோ ப்ரோ அப்படியே வந்து ஃபிஷ்ஷர்ஸ் அதோட ப்ரைஸ்லாம் சொல்லி செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சம் சிஸ்டம் தான் இது. ஆமாம். ஸோ சம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிசீஸ் என்ன ஸ்ப்ரெட் ஆகாது. எல்லா சாப்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சேஞ்சிங் வந்து ரிப்பீட்டாக டெய்லி பண்ணினே இருப்பாங்க. ஸோ நிறைய வாட்டர் சேஞ்ச் வேஸ்ட் ஆகும். பட் இந்த மாதிரி சம் சிஸ்டம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த ஸ்பான்ஜ் மட்டும் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் ஓகே. அதை வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும், அந்த வாட்டர் சேஞ்சு தேவையில்லை. மோஸ்ட்டாக அந்த பெனிஃபிஷியல் பேக்டீரியா எல்லாமே இல்லை க்ரியேட் ஆகிடும். ஸோ டிசீஸும் ரேட் ஆகாது. இது ஆஸ்கர்ஸ், இது மோஸ்ட்டாக ஆஸ்கர்ஸ் வந்து இது சேம் சைஸ் சிஸ்டில் தான் போடணும். ஓ இந்த சைஸ் ஆஸ்கர் இருந்தால் அந்த சைஸ் கூட தான் போடணும் சிஸ்டர்ஸ். அது மாதிரி இது கலர்ஃபுல்லாக சின்னதை போட்டிங்கன்னா அந்த அடிச்சிடும், அந்த டாமினேட் பண்ணும், ஃபுட் எடுக்க கூடாது. ஆஸ்கரில் டைகர், காப்பர், அல்பினோ, ஃபயர் ரெட், 4 வெரைட்டி இருக்கும். இது பேர் 400 வரும். இது நம்ம சில்வர் வரும்னா இது இப்போ ஒரு பீஸ் வந்து 1200 வரும். இது ஒரு பீஸ் 850 ருபீஸ் வரும். 850 ருபீஸ் சில்வர் வரும். இன்னும் இதோ குட்டி வரும், பட்டு குட்டி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் தெரியாமல் சீக்கிரமாக கொண்டுருவாங்க. அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டே போய்ட்டு அவங்களுக்கு ஃபிஷ் வளர்க்குறதுல. ஸோ வளர்ந்து அந்த ஒரு மீடியம் இதுதான் ஒரு கரெக்டான சைஸ் அதில் வளர்க்குறதுன்னா. இது சிஸ்லெட்ஸ், சிஸ்லெட்ஸே கொஞ்சம் சின்ன வெரைட்டிஸில். இது பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இது பேர் வந்து உங்களுக்கு 8 ருபீஸ் வரும் அவ்வளோதான். இது தாய்வான் ரீஃப் சொல்லுவாங்க, அது இந்த ப்ளூ வித் கிரீன், இந்த ரூஸ்டி, பை கலர், ஸ்ட்ராபெரி அப்படின்னு இதில் மொத்தமாக ஒரு 12 வெரைட்டிஸ் இருக்குது. பட் இங்கே ஒரு 4 வெரைட்டி தான் இருக்குது. சிஸ்டர் அதே பார்க்குறீங்களே அதிலே அதே ஃபேமிலி தான். இது கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். இது எனோமஸ் சொல்லுவாங்க, அது பேர் கொஞ்சம் நல்லா பெருசாக வளரும். ஒரு 6 இன்ச்சஸ் கிட்ட வரும், 6 to 7 இன்ச்சஸ் வளரும். க்ரீன் விட்டு டெட்ரா, இது டெட்ரா வெரைட்டிஸ். இது இந்த பிளான்ட் ஸ்கூல்லாம் நீங்கள் ஒன்றா போடலாம், அது நல்லா க்ளோ ஆகும். இந்த நார்மலாக இந்த க்ளோ ஃபிஷ் சொல்லுவாங்க, இந்த நெட்டில் போட்டிங்கன்னா க்ளோ ஃபிஷ் வரும். இதுலேயே ஒரு 5 கலர்ஸ் வரும், பிங்க், க்ரீன், எல்லோ, ப்ளூ, ரெட், ஒரு அப்படி வரும். எல்லாமே இங்கே அவைலபிள். இது பேர் உங்களுக்கு பேர் 80 ருபீஸ்லேருந்து பேர் 300 வரைக்கும் இருக்கும். அந்த சைஸ் அந்த கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். இது ஏஷியாட்டிக், இது நம்மளாம் ரொம்ப சாஃப்ட் வெரைட்டி தான். பட் ஹார்டான ஃபேஷஸ் கூடலாம் போடலாம், அரோனாஸ் கூட போடலாம். இது அரோனாஸ் இது வந்து பாட்டம் ஸ்விம்மர் தான். ஸோ அரோனாஸ் கூட ஈஸியாக இருக்கும். பட் நேச்சர் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் நேச்சர் தான், எல்லா ஃபிஷோட போடலாம். இது இது ஒரு பீஸ் உங்களுக்கு 450 ருபீஸ் வரும்.
இது டெமோசோனி சிஸ்லெட். இது இது சேம் அந்த சிஸ்லெட் வெரைட்டி தான். இதுவும் அந்த இந்த சைஸ் போறீங்கன்னா இந்த சைஸ் கூட தான் சிஸ்லெட் கூட தான் போடணும். இது டெமோசோனின்றது அதனால அந்த கலர் நல்லா பிரைட் ஆகும், ஃபுல் பிரைட் ஆகும், ஃபுல் டார்க் ப்ளூ ஆகும். இது பேர் உங்களுக்கு 250 ருபீஸ் வரும். இது 800 லெபனீஸ் சேம் அந்த சிஸ்லெட் வெரைட்டி கூட போடுறது. நல்லா ஒரு 8 பேண்டட் இருக்கும் பாடியில், அதனால அந்த பேர் 8 பேண்டட் லெபனீஸ். ஓகே, எவ்வளோ பெருசாக வளரும் சைஸ்? உங்களும் அவங்க கரெக்டாக 1 ஃபீட் வளரும். 1 ஃபீட் வளரும். 1 ஃபீட் வளரும். ரொம்ப அக்ரெசிவ். இது பேர் 900 ருபீஸ் வரும். இது ஏஞ்சல் வெட்டி ஸ்காட்டிமன் ஏஞ்சல் சொல்லுவாங்க. நம்மளால் ஏஞ்சல் எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் போடலாம். பிளான்ட் டேங்கில் போட்டிங்கன்னா நல்லா ஃபின்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸ்காட்டிமன் ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ் வெட்டி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது, அதனால காட்டும். உங்களுக்கு ஸ்மோக் ஏஞ்சல் சொல்லுவாங்க. இதனால் பாதி அளவுக்கு நல்லா ஸ்மோக் மாதிரி இருக்கும். இது பேர் 200 ருபீஸ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்காட்டி மேனேஜ் பார்த்தீங்களா, அது வந்து பேர் 100 ருபீஸ். இது பேர் 200. இந்த சிஸ்லெட்லேயே பெரிய சைஸ் இது. இந்த ப்ளூ பீகாக் சிஸ்லெட் சொல்லுவாங்க, எல்டிக் ப்ளூ. நல்லா செம்ம ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். சைஸ் 1 ஃபீட் வரைக்கும் வளரும். லட்சினது பார்த்தீங்களா அதில், ஆமாம் சொல்லுவாங்க. நம்மளை இதுலேயே ரெட் கேப் ஒரண்டா, இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரூக்கின், அதுலேயே ரூக்கின் கோல்டன் வரும். அது பேர் 100 ருபீஸ் பேர். இது இது ரோக்கியன் கோல்டு. இது இது பேர் 300 ருபீஸ் வரும். இது செரி பார்க் இது பார்க் வெரைட்டி. நல்லா உங்களுக்கு அந்த செரி கலர் வரும், அதுக்கு நல்லா ரெட் கலர் வரும். நம்ம பிளான்டேஷன் டேங்கில் யூஸ் பண்ணலாம். இதை அது 1.5 இன்ச்சஸ் வரும். பேர் 80 ருபீஸ். ரெட் ரெயின்போ. இது இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்குது, ஸோ அந்த ரெட் கலர் எதுவும் அவ்வளோ ஸோ வராது. நம்ம இன்னும் ஒரு 2 டேஸ் ஆனச்சுன்னா நான் நல்லா ரெட் கலர் ஃபின் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ரெட் அந்த ரெயின்போ கலரில் டார்க்காக இருக்கும். ரெட் ரெயின்போ பேர் 150 ருபீஸ் வரும். இது மெல்லான் பார்பு. இந்த பார்பு வெரைட்டியில் நான் பிளான்ட் டேங்கில் போடலாம், பட் டெட்டாஸ் கூட போட முடியாது, அடிச்சிடும். இது இது மெல்லான் பார்க் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 ருபீஸ் வரும் பேர். இது டேனிசோனி பார்க். டேனிசோனி பார்க் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பிளான்ட் டேங்கில் போட்டிங்கன்னா நல்லா கலர் பிரைட்டாக இருக்கும். நல்லா அந்த கேரளாவிலேருந்து வரும். இது கேரளா குயின் சொல்லுவாங்க. நல்லா பிரைட் கலர் இருக்கும். 100 ருபீஸ் பேர் வரும். இது எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் ரைஸ். இது நல்லா பிளான்ட் டேங்கில் போட்டிங்கன்னா நல்லா அந்த ப்ளூ கலர் நல்லா கிளிட்டர் ஆகும், நல்லா ப்ளூ கலர் வரும். இது ப்ரைஸ் 150 ருபீஸ் சார். இங்கே இருக்குது மணக்க போகிற ஏஞ்சல். இது பேர் இது உங்களுக்கு ஒரு பீஸ் 250 ருபீஸ் வரும். பேர் 500 ருபீஸ். இது இது ஸ்பெஷல் இம்போர்ட்டட் வெரைட்டி. இந்த கலர் இன்னும் வெளியே வரல, இன்னும் 2 டேஸ் தான் போட்டு 1 டே தான் ஆச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். போக போக கலர் நல்லா போயிட்டோம். இது ஆர்ஜின்னா எங்களுக்கு வந்து பேங்காக்லேருந்து வருது, பட் ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் இதுவாக இருக்கும். இது கார்டினல் லெட்டராக இருக்குது, இதுலேயே சில்வர் டிப் லெட்டரா, ரெண்டுமே மிக்ஸாக இருக்குது. அந்த கார்டினல் லெட்டரான்றது ஜம்போ சைஸ், அதான் பேரண்ட் சைஸாக தொடருது. இது எங்கேயும் கிடைக்காது நமக்கு, மட்டும் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும். நல்லா ஜம்போ சைஸ் கார்டினல் அது. அங்கே அங்கே அது கூட இருக்கிறது சில்வர் டிப் லெட்டரா. நல்லா அந்த சில்வர் டிப்பில் வந்து சில்வர் கலரில் இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். பிளானட் டேங்க போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். கார்டினல் லெட்டரான்றது ஜம்போ சைஸ் பேர் 200 ருபீஸ் வரும். அந்த சில்வர் டிப் லெட்டரா வந்து பேர் 60 ருபீஸ் தான் வரும். இது மடகாஸ்கர் ரெயின்போ. இந்த ரெயின்போ அடிச்சுனா ரெட் ரெயின்போ பார்த்தீங்களா, அதில் இது இன்னொன்று மடகாஸ்கர் ரெயின்போன்ட்டு. இதுவும் சேம் அந்த ஃபின்ஸில் வந்து ரெட்டு ப்ளூ எல்லாம் மிக்ஸாக வரும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதை கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும். இது பேர் 150 ருபீஸ். இதுவும் வரும். இது ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்களா, அதிலே இந்த ஜெட் பிளாக் ஏஞ்சல். இது இது ஜெட் பிளாக் வெல் டெயில் ஏஞ்சல். நல்ல கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இது பேர் 200 ருபீஸ் வரும். இது அடல்ட், இதோட பெருசாக வரும். இது வந்து ஒரு செமி அடல்ட்டு. இது பிஸ்டன் லோஸ் பிளக்கோ. இது L199 சொல்லுவாங்க. இந்த பிளக்கோ வெரைட்டிஸ். இது இந்த பிளான்ஸ் மேலே பிளானட் டேங்க் யூஸ் பண்ணுவாங்களே, அது மேலே இருக்கிற ஆல்கேலாம், லீஃப் மேலே ஆல்கே, ரூட், இந்த டிஃப் ரூட்ல ஆல்கே, அது எல்லாமே சாப்பிட்றோம். 200 ருபீஸ். டிஸ்கஸ் இது நார்மலாக பேசிக் டிஸ்கஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் வரும். இந்த டிஸ்கஸ் ப்ரைஸ் போக போக நல்ல இம்போர்ட்டட்லாம் வரும். இது நார்மலாக இந்தியன் பிரெட் தான். இது பிளாக் கோஸ்ட் சொல்லுவாங்க. நல்லா இது பேர் 300 ருபீஸ் வரும். நீங்கள் இந்த எல்லா ஃபீஸோட போட முடியாது, கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஏஞ்சல் ஃபீஸஸில் போடலாம், சேம் சைஸ் பிளாக் கோஸ்ட் ஃபீஸ் இல்லை, சிஸ்லெட்ஸ் சின்ன குட்டி சைஸ் சிஸ்லெட்ஸில் போடலாம். இது பிளாட்டினம் ஏஞ்சல். இது ஏஞ்சல் இன்னொரு வெரைட்டி பிளாட்டினம் ஏஞ்சல். இதனால் அந்த ஒயிட் கலர்ன்றது நல்லா ஷைன் ஆகும். நான் சூப்பராக பிளாட்டினம் ஏஞ்சல். பிளாட்டினம் ஏஞ்சல் பேர் 100 ருபீஸ். இது நியான் டெட்ரா. நியான் டெட்ரா நம்மக்கிட்ட மந்த்லி கிட்டத்தட்ட 40,000 நியான் சேல் ஆகும். நம்மக்கிட்ட நம்ம ஷாப்பில் 40,000 நியான் சேல் ஆகும். இது பேர் உங்களுக்கு 30 ருபீஸ் தான் வரும். இது ஹாலிகின் டாஸ்போரா.
இது இம்போர்ட்டட் டெட்ரா, இது ஹாலிகன் டாஸ் வர சொல்லுவாங்க, அந்த கலர் நல்லா பிரைட் ஆகும். இது இப்போ 100 ருபீஸ் பேர் இல்லையா, அந்த ப்ரௌனிஷ் ஷேடு வரும். ரோஸ் டெட்ரான்றது அந்த ஃபின் மட்டும் பிளாக் கலர் இருக்கும், பாடி ஃபுல்லாக ரெண்டா ரெட் கலரில் மாறும், ரோஸ் கலர் சேஞ்ச் ஆகும். இது அரௌண்ட் பேர் 80 ருபீஸ் தான். இது ஜெட் பிளாக் கேன்சல், அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டல ஜெட் பிளாக் கேன்சல், அதுலேயே சின்ன சைஸ் அது, அது பேர் 200, இது பேர் 100 ருபீஸ் வரும். இது அல்பினோ பிஸ்டலா, இது டெட்ரா வெரைட்டி தான். இதுவும் நல்லா ஸ்கூலிங் ஆகும், ஃபிஷஸ் எல்லாமே எந்த பக்கம் போதும் ஒரு அதே மாதிரி நல்லா ஸ்கூலிங் பண்ணும். பிரதர் இது F1 கிரேட் சூப்பர் இம்ப்ரெஸ், இது பேர் சூப்பர் கிரேட் இம்ப்ரெஸ். இது உங்களுக்கு அரௌண்ட் 750 ருபீஸ் வரும் பேர். இது இம்போர்ட்டட், இது F1 கிரேட். இது இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு, ஃபுல் நல்லா ரெட் கலர் ஷைன் ஆகும். எங்கள் டேங்கில் அவ்வளோ கலர் தெரியலனாலும் உங்களுக்கு டேங்கில் போட்டோன்னா செட்டிங் டேங்கில் போட்டோன்னா சூப்பராக கலர் வரும். இது ரோஸ்டரஸ், ரோஸ்டரஸில் இது அடல்ட் சைஸ், இது பேரண்ட் சைஸ். நல்லா கலர்ந்து இதோட நல்லா டார்க்காக கலர் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. இது ராஸ்டர் நல்லா ப்ளூ கலர் மெயின்டைன் ஆகும், இந்த ஸ்பாட் பிளாக் ஸ்பாட் நடுவில் வரும், பாடி ஃபுல் ப்ளூ ஆகும். ஸ்னோ ஒயிட் சொல்லுவாங்க, இது ஸ்னோ ஒயிட் சிஸ்லேட், இது ஒயிட் மாஃப் சொல்லுவாங்களே அதுதான், இது ஒயிட் மாஃப் தான். இது யாரும் ஆல்பினோ அது வேற, இது ஒயிட் மாஃப். இது ப்ரைஸ் 600 ருபீஸ் வரும் பேர். இது கோல்டன் நெட் ஸ்கார் டைமண்ட் ஏஞ்சல், இது நல்லா கொஞ்சம் செமி அடல் சைஸ், அங்கே ரெட் செமி அடல் பார்த்தீங்களா அது அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் தான். இதுவும் இது பேர் 200 ருபீஸ் வரும். இது அல்பினோ டால்ஃபின், இதுமாதிரி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க அல்பினோ டால்ஃபின், ரொம்ப ரேர் வெரைட்டி தான் இது. இது ஒரு பீஸ் உங்களுக்கு 1500 ருபீஸ் வரும் ஒரு பீஸ். இந்த நல்லா ஹெட் வரும், ஸ்பெஷல் கேர் ஒன்றும் இல்லை, நார்மலாக சிஸ்டர் பார்த்துக்கிறீங்களா அதே மாதிரி தான் இதுவும். இது எல்லோ பனானா சிஸ்லெட்டு, அது கூடிய ஆரஞ்சு கலர் இருக்குது, அது ரோஸ்ட்ரி, எதுவுமே பே 300 ருபீஸ் வரும். இது ரெட் இம்ப்ரெஸ் சொல்லுவாங்க, இந்த பாடி அவுட்லெட் லைனில் ஃபுல்லாக ரெட் கலர் வரும், பாடி உங்களுக்கு பிளாக் கலர் பிளாக் வித் அந்த சில்வர் கலர் பாடி வரும், நல்லா ஷைன் ஆகும் உங்களுக்கு. இது ஐஃபின் ப்ளூ, ஐஃபின் ப்ளூஸ் அது, அந்த டெயிலில் வந்து அவங்களுக்கு அந்த எல்லோ கலர் டாட்ஸ் தெரியும் பாருங்க, அதுதான் அந்த ஹைலைட்டாக இல்லை. பே 300 வரும், 45 ஸ்டார்டிங் வரும் சொல்லுவாங்க. இந்த கோல்டு நார்மல் கோல்டு பிசினஸ் ஏஞ்சல்ஸ்க்குலாம் போடுறாங்க, பட் அந்த பக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இக்காரி பிராண்ட், ஜாப்பனீஸ் பிராண்ட். இது இந்த குவாலிட்டின்றது டாப் மோஸ்ட் குவாலிட்டி, இது ஜப்பான்லேருந்து டேரெக்டாக இம்போர்ட் ஆகுது உங்களுக்கு. இந்த ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எப்படியும் ஒரு 300 ருபீஸ் வரும், 300 ருபீஸ் டு 400 ருபீஸ் வந்துடும் ஸ்டார்டிங்கில். என்னென்ன என்ன ஃபிஷ்ஷுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும், சிஸ்லெட்னா இந்த சிஸ்லெட்டுக்கு, என்ன சிஸ்லெட்னு தனியாக தனியாக இருக்கும். இந்த சிஸ்லெட்ஸ்லேயே ஹெர்பிவோர்ஸ்லாம் இருக்கும், தனியாக ஃபுட்டு பிட்டாக்கு வேறு ஃபுட்டு, அப்புறம் கபீஸ் தனியாக, மைக்ரோ பிளட் ஏஞ்சல் இது டெட்டாஸ்க்கு, அப்புறமா கோல்டு பீஸ் தனியாக, இந்த பிளக்கோஸ்க்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆல்கேஃபருக்கு தனியாக அதுக்கு தனியாக வரும் பிளக்கோஸ்க்கு, அப்புறம் டிஸ்கஸ்க்கு தனியாக இருக்கும், பேபிஸ் குட்டிட்டு பேபிஸ் ஃபிஷஸ்க்கு அது தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயே ரெட் பேரட், இந்த பேரட்லாம் ஆனால் ஃபேட் ஆகிடுது கலர், அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபுட்டு இருக்கும், அந்த ஃபுட்டு கலர் ஃபேட் ஆகாமல் இருக்குது, கலர் போடாமல் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தனியாக ஃபுட்டு இருக்குது, அப்படின்னா ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ மெயினாக அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் வைட்டமின்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி, ப்ரோட்டீன்ஸ் நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபுட் கலர் ஃபேடிங் எதுவுமே எந்த ஃபிஷ்லையுமே இருக்காது. இந்த கலர் ஃபேடிங்ன்றது ப்ரோட்டீன்ஸ் லெவல் கம்மியாக இருந்தால் மட்டும்தான், இந்த குவாலிட்டியும் பக்காவாக மெயின்டைன் ஆகும் அந்த குவாலிட்டி. ஸோ இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இங்கே இருந்துச்சு, அண்ட் ப்ரைஸஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் ஃபுட் பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார், அண்ட் இந்த சம்செட்டிங் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பரான வீடியோ இருக்கும், திரும்பி பார்க்குறேன். அண்ட் பாய் ஃபேமிலிமா. பாய்.